ஆன்மா மாசு அடைய என்ன காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காமத்துடைய இயல்பு தெரிந்து அதை பக்தி துணை கொண்டு பக்தி செலுத்த செலுத்த மூச்சு காற்று ஆன்மாவை பற்றி அறிகிறான். ஆன்மாவை பற்றி அறிவது தான் சிறப்பறிவு. சரி, ஆன்மா இப்போ எப்படி இருக்குன்னா மாசுபட்டு இருக்கு. ஏன் ஆன்மா மாசுபட்டது? உடல் மாசு. உடல் ஏன் உடல் மாசுக்கு என்ன காரணம்? மும்மலம். மும்மலத்துக்கு என்ன காரணம்? பசி. பசிக்கு என்ன காரணம்? இயற்கை. இயற்கையை பசியாக மாறும். பசிக்கு உணவு உண்டால் மும்மலமாக மாறும். மும்மலமாக மாறுவது காமமாக மாறும். காமம் என்ன செய்யும்? கண்ணை மறைக்கும். ஒன்று புரியாது செய்துவிடும். இதுதான். அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள்? பக்தி செலுத்தி செலுத்தி இந்த இயல்பு புரிந்துகிறான். பசி வந்த காரணம், காமம் வந்த காரணம், பரிணாம வளர்ச்சி வந்த காரணம், ஏன் சாவு வந்ததுன்ற காரணம், இதை பற்றி அறிந்து மறுபடியும் ஆசான் திருவடியை பற்றுகிறான். திருவடியை பற்ற உண்மை தெரியுது. ஆமாம், நாம் இந்த இடத்துல இன்னும் பலகீனத்தான் இருக்கிறோம் என்று தெரியும். அப்போ பக்தி செலுத்தும் போது ஆன்மாவை பற்றி அறிகிறான். ஆன்மாவோட இயக்கம் மூச்சு காற்று அசைவு. மூச்சு காற்று அசைவு, இந்த அசைவு எங்கென்ன செய்யும்? ஒரு நாள் இந்த அசைவு காரணமாக உள் கருவிகரணங்கள் அசையும். மூச்சு காற்று 21,600 முறை வந்து போகும். அந்த வந்து போகிற காற்று அசை உள் அந்த வந்து போவதன் காரணமாக உள்ளே கருவிகரணங்கள் அசையும். உள்ளே கருவிகரணங்கள் அசைய காரணத்தால் பசி வரும். பசி வருகின்ற காரணத்தால் சாப்பிட்றான். சாப்பிட்றதுனால காமம் வந்தது. காமம் வந்ததுனால நரதிரை வந்தது. நரதிரை வந்ததுனால செத்து போகிறான். அப்போ இந்த சாவாமல் இருப்பவன் தான் உண்மை போல இருந்தவன். அப்போ சாவாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம்? பக்தி தான். பக்தி எப்படி செலுத்த வேண்டும்? இப்படி கேட்க வேண்டும். அடியனுக்கு மரணமில்லா பெருவாள் வேண்டும். அடியன் உண்மை போல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ அவனை கேட்கும்போது என்ன செய்கிறார்கள்? மௌனமாக இருப்பார்கள். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், நான் என்னை அறிய வேண்டும், நான் உன்னை அறிய வேண்டும். போது என்னை அறிந்தால் போதும், என்னை நான் எப்போது அறிகிறேனோ அப்போதே உன்னை நான் அறிவேன் நான். இப்படி பூஜை செய்து வருகிறான். வர வரதான் வஞ்ச நெஞ்சம் மாறும், வஞ்சனை தீரும். வஞ்சனை மனதில் உள்ளதா, அது உடம்பில் உள்ளதா, அல்லது இயற்கையில் உள்ளதா, அது செயற்கையில் உள்ளதா, அது பெண்ணால் உள்ளதா, அல்லது ஆணால் உள்ளதா, பொருளால் உள்ளதா, ஒன்றுமே புள்ள. அந்த வஞ்சனை எப்படி நம்மிடம் வந்தது? அந்த வஞ்சனை உடம்பின் காரணமாக வந்தது. அப்போ உடம்பு, அப்போ உடம்பை கொள்ளுவதா, பட்டினி போட்டு கொள்ளுவதா, கொண்டால் செத்து போவான். அப்போ உணவு கொடுப்பதா, கொடுத்தால் காமம் வரும். புரியாத புதியராக இருக்கும். இப்பேற்பட்ட சிக்கல் நிறைந்த ஒன்று. கொல்லாமல் கொள்ளுவது பசியை, வெல்லாமல் வெல்லுவது காமத்தை. இது போன்ற ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு பிரச்சனை இந்த தத்துவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.